ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிரண் மீடியா இன்னைக்கு நம்ம சேனல பார்க்க போற வீடியோ என்னன்னா ஆக்ட்ரஸ் பால் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஆக்ட்ரஸ் மைனா மைனாபுரத்தில் ஆரம்பிச்சு இப்போ வர மலையாளம் கம் தமிழ் இண்டஸ்ட்ரியில ரொம்பவே ஒரு முக்கியமான ஆர்டிஸ்டா இருக்காங்க ரீசென்ட்டாக அவங்க நடித்து வெளிவந்த ஆடை திரைப்படத்துல அவங்க ரொம்பவே ஒரு போல்டான அட்டம் பண்ணியிருந்தாங்க இருந்தாங்க அந்த மாதிரி கதைக்கு தேவையான எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் ஒரு போல்டான அட்டம் பண்ண பால் என்றைக்குமே ஒரு துணிச்சலான ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லலாம் அந்த வகையில் பால் அடுத்தடுத்து என்ன படங்கள் பண்ணுறாங்கன்னு அவங்களுடைய ரசிகர்கள் ரொம்பவே அவளுடைய பார்த்துட்டு இருந்தாங்க பால் தமிழ்ல அதோ அந்த பறவை போல அண்ட் மலையாளம்ல ஆறு ஜீவிதம்னு ரெண்டு படங்கள்ல கமிட் ஆயிருக்காங்க அண்ட் இப்போ பால் தெலுங்குல நடிகர் பாலகிருஷ்ணாக்கு ஜோடியா நடிக்க போகிறாங்களாம் நடிகர் பாலகிருஷ்ணாவுக்கு இப்போது அறுபது வயசு ஆயிருக்கு இவர் இப்போது போயப்பாட்டி ஸ்ரீனு டேரெக்ஷனில் இவரோட நூற்றி ஆறாவது படத்தில் நடிச்சுட்ருக்காரு இந்த படத்தோட ஷூட்டிங் லாக்டவுனுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகி ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த படத்துல தான் பாலகிருஷ்ணாவுக்கு ஜோடியாக நடிக்க அமலாபால் கிட்ட பேசியிருக்காங்களாம் இப்போ வர அமலாபால் இந்த படத்துக்கு ஓகே சொன்ன மாதிரி தெரியல பட் அமலாபாலுக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஏன்னா ஆல்ரெடி மலையாளம்ல மோகன்லால் சாரோட லைலா ஓ லைலா ரன் பேபி ரன்னு ரெண்டு படங்க பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக பாலகிருஷ்ண சாரோடையும் ஜோடியா நடிப்பாங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கோலிவுட் தகவலை தெரிஞ்சுக்க கிரண் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க